Hi friends, welcome back to Food with Saranya. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சுண்டைக்காயை காரக்குழம்பு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்பவே சத்தானது. சுண்டைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்றே ஒன்று எடுத்து தட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து ஆஃப் ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆஃபாக கட் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி தட்டிக்கிறது சட்டல் முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே நம்ம தட்டிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். சுண்டைக்காவை இந்த மாதிரி தட்டிட்டு தண்ணியில் போடுறதுனால அதில் இருக்கிற முதிர்ந்த விதைகள் எல்லாமே செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்துடும். நம்ம அதை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காவை 3 நிமிஷம் போல் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால வதக்கிறப்போ ஈஸியாக வதங்கிரும். சுண்டைக்காய் கசப்பாக இருக்குன்னு சில பேர் ஒதுக்கி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட கசக்காதுங்க. ஒரு வாணலில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பற்களையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காயில் நிறைய ஐரன் சக்தி இருக்கிறதால ஹீமோக்ளோபின் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போது தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பியூரி பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டைக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சுண்டைக்காவை எடுத்துக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகிடும். கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அனிமியா அப்புறமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் டொமேட்டோ பியூரியை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிவிடும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்பு பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு குமின் பவுடர், கோரியாண்டர் பவுடரை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் ஆகும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சுண்டைக்காய் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த டாமரின் பியூரியை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காரக்குழம்புல ஒரு ஸ்பெஷல் பவுடர் சேர்க்கணும். இந்த ஸ்பெஷல் பவுடரில் அரிசி, துவரம் பருப்பு, மிளகாய், வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம ட்ரையர் ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்பெஷல் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இந்த சுண்டைக்காய் மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம இம்யூன் பவரை பூஸ்டப் பண்ணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழையை கார்னிஷிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனில் வைரஸ் கண்ட்ரோல் ஆகுதோ இல்லையோ நம்ம இம்யூன் பவரை நம்மளால் கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணிக்க முடியும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு பிசைஞ்சு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற சுண்டைக்காவை இனிமே கசக்குதுன்னு ஒதுக்கி வைக்காதீங்க. காரக்குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.